வணக்கம் நண்பர்களே, நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ தாங்க. நம்மளோட யூடியூப் சேனலில் நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள் நிறையவே பண்ணியிருக்கேன். பார்க்குறது அப்படின்னாலும் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றும் பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படின்னு வச்சுக்கோங்க. நாங்கள் போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடுங்க, நீங்களும் பார்க்க முடியும். வாங்க வீடியோக்களை பார்க்கலாம். நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது அனைவருக்கும் பிடித்த இந்த எல் அப்படி தாங்க, இதை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். நம்மளோட சேனலில் நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள் போட்டுட்ருக்கேன்னு பாருங்கள். முதல் விஷயம், எள்ளோட நன்மைகள் என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து பார்ப்போம். எள்ளை சாப்பிட்றதுனால நம்மளுக்கு நிறைய வந்துட்டு எனர்ஜிலாம் சேருது, நம்மளுக்கு எலும்பு அந்த ரத்த சிவப்பணுக்கள் எல்லாமே வந்துட்டு சேருது. அதை பற்றி நான் வந்துட்டு பின்னாடி சொல்கிறேன். நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஓகே, இப்போ வந்துட்டு இதோட அமௌண்ட் எவ்வளோ அப்படிங்கிறதையும் சொல்கிறேன். அக்மார்க் முத்திரையோட தான் வருது, அதனால் பயம் இல்லாமல் சாப்பிட்லாம். இதோட அமௌண்ட்டு பாருங்கள், 14 ரூபாய் மட்டுமே. 15 ரூபாய் இருந்தால் வாங்கலாம், 14 ரூபாய். இது எங்கே வாங்கினா அப்படின்னா, சூப்பர் மார்க்கெட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, சூப்பர் மார்க்கெட் அந்த இடத்துலையும் கிடைக்கிது. நான் வந்துட்டு அந்த மளிகை கடையில் தான் வாங்கினேன். மளிகை கடையில் எள்ளு வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக தருவாங்க. இதோட பெரிய பாக்கெட்டும் இருக்குது. ஒருமே வந்துட்டு லைட் வெயிட் தான், 50 கிராம் பாக்கெட்டு தான் இது. 14 ரூபாய்க்கு தந்துக்கிட்டு இருக்காங்க. எள்ளை வந்துட்டு நீங்கள் இப்படியே சாப்பிட்றது நன்மை வந்து தராது, அதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. வாங்கினதுக்கப்புறம் வறுத்து சாப்பிடுங்க அல்லது அவிச்சு சாப்பிடுங்க, அதுதாங்க உங்கள் உடலுக்கு ரொம்ப வந்துட்டு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். முக்கியமாக ஆண்கள் பெண்கள் முக்கியமாக வந்துட்டு சாப்பிடணும், ஏன்னா வந்துட்டு வளர்ச்சி பாதிக்கும் இல்லையா, அதுக்காக சாப்பிட்றது நல்லது. இதை வாங்கி எத்தனை மாதம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, 4 மாதத்துக்கு யூஸ் பண்ணலாங்க. நான் கூட வந்து கேமரா கிட்டேயே வச்சு காமிச்சேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள். நான் வாங்கி 1 மாதம் கிட்டேட்டு ஆகுது, பட் எந்த விதமான பூச்சி வண்டு அரிச்சிருச்சா அந்த மாதிரிலாம் கிடையவே கிடையாது. பார்த்துருப்பீங்க நீங்களும், 4 மாதத்துக்கு வச்சு யூஸ் பண்ணலாங்க, நல்லாயிருக்கு. இதை வந்துட்டு நம்மளுக்கு என்னென்ன கிடைக்குது அப்படிங்கிறத சொல்கிறேன். சக்தி ரொம்பவும் அதிகமாக கிடைக்கும், அதாவது எனர்ஜி. சில பேர் வந்துட்டு சாப்பிடுவாங்க, என்ன நல்லா இருந்தாலும் போயிட்டு வந்தாலும் திடீர் திடீர்னு மயக்கம் போட்டு விழுவாங்க, அந்த மாதிரி இருக்கவங்களுக்கெல்லாம் நீங்கள் வந்துட்டு சத்தியமாக வந்துட்டு சாப்பிடலாம். சக்திகளை அதிகரிக்கும், எனர்ஜியை வந்துட்டு அதிகப்படுத்தும், அதை வந்து சொல்லியிருக்காங்க. இதில் வந்துட்டு அதிகமாடியாக நார் சத்து உங்களுக்கு இருக்குது, அதனால் சாப்பிட்றது மிகவும் வந்து நல்லது. எள்ளை பிடிக்காதவங்க சட்னி வகையிலையும் நீங்கள் வந்துட்டு செய்யலாம், சட்னி மாதிரி அரைச்சி சாப்பிட்றது அப்படின்னாலும் உங்களுக்கு நல்ல ஒரு பெனிஃபிட் தான். அப்படி இல்லை அப்படின்னாலும் உங்களுக்கு ஒரு எள் உருண்டை அப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா, எள் உருண்டை அந்த வெள்ளத்தில் பாகுல கரைச்சி சாப்பிடுவாங்க இல்லையா, அது மாதிரி சாப்பிடுங்க. இதில் வந்துட்டு நம்மளுக்கு இரும்பு சத்து இதில் வந்துட்டு 2 மடங்கு அதிகமாக இருக்குங்க, அதனால் நம்மளுக்கு உடல் வலிமை நல்லாவே இருக்கும். அடுத்தபடியாக நம்மளுக்கு கனிம சத்துக்களும் இருக்குது, அதே மாதிரி எலும்பு அந்த கனிம சத்துக்கள் வந்துட்டு எலும்பு நல்லா வந்து வலுப்படுத்தும். ஒரு 30-35 வயசுக்கு மேலே எலும்பு மூட்டு வலி இதெல்லாம் வரும் இல்லையா, அந்த மாதிரி பிரச்சனைகள் வரதை தடுக்க முடியும். முக்கியமான ஒன்று, ரத்த சிவப்பணுக்களை உற்பத்தி அதிகமாக செய்கிறது, இதை வந்துட்டு சொல்லியிருக்காங்க. எள் வந்துட்டு சாப்பிடுங்க, அதாவது வறுத்தோ அல்லது அவித்தோ அப்படி தாங்க சாப்பிட்ணும். வெறும் எல்லாம் சாப்பிட்டீங்க அப்படின்னா இதில் பயன் கிடையாது. இதில் சின்ன சின்ன இன்ஃபர்மேஷன் இந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க, பட் இதோட நன்மைகளை நான் வந்துட்டு சொல்லியிருக்கேன். பாருங்கள், வாங்கி சாப்பிட்டு பாருங்கள், உங்களுடைய ஹெல்த்தை நீங்களே பார்த்துக்கோங்க. நன்றி ஃப்ரெண்ட்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.